ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடிக்கு நிறைய தளிர் வர நிறைய மொட்டுக்கள் வரதுக்கு சீவீடு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த செடி பாருங்கள், ரோஜா செடி. இது நிறைய தளிர் வந்திருக்கு பாருங்கள், நிறைய தளிர் வந்திருக்கு, லைட்டாக சுருக்கம் இருக்குது. இந்த மாதிரி சுருங்கினா விஜிடபிள் வேஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் கேடு ஊற்றிட்டு 3 days அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக, அதாவது அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ இந்த லீஃபெல்லாம் நல்லாயிடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போது மண்ணுக்குள்ளே சீவீடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா கடையில் வாங்கிட்டு வந்த இது பாருங்க, இது வந்து நர்சரியில் விற்கும். இது வந்து போட்டால் நிறைய தளிர் வரும், நிறைய மொட்டுக்கள் பெருசாகும். நீங்கள் அப்பப்போ சேர்த்தா கூட போதும். ஏன்னா எருவு பண்ண முடியாதவங்களாம் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க அப்படியெல்லாம். சப்போஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் வெர்மி கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சீவீடு. இந்த மாதிரி சீவீடு யூஸ் பண்ணும்போது நிறைய தளிர் வரும், வர தளிர்லாம் முட்டைலாம் கூட பெருசாகும். இது எப்படின்னா கிரானுவல்ஸ் இருக்கும், கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கும். நானும் இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன், இன்னும் போடலை, ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் இது போடாமல். சரி, இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் செய்ய முடியலன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு கூட செடிக்கு யூஸ் பண்ணலாம், ரோஸ் பிளான்ட்டுக்கு. இது சீவீடு வந்து சப்போஸு இது வாங்காமல் எப்படி அப்படின்னா, நீங்கள் கம்போஸ்ட் பண்ணும்போது கூட, இப்போது விஜிடபிள் கம்போஸ்ட் பண்ணுவீங்க, அந்த கம்போஸ்ட்லேருந்து கீழே லீக் ஆகி தண்ணி வரும். கம்போஸ்ட் பண்ணும்போது நம்ம கீழே ஒரு தட்டு வைப்போம், கிண்ணம் வைப்போம், அதுக்கு அடியில் தண்ணி லீக் ஆகும். கம்போஸ்ட் பண்ணும்போது அந்த தண்ணி தான் சீவீட்ஸை நம்ம இந்த மாதிரி செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், கம்போஸ்ட்டு வாட்ரு வந்து நான் சொல்கிறது. வாங்க முடியாதவங்க சொல்கிறேன் நான், ஏன்னா செய்ய முடியாதவங்களாம் இருக்காங்க. அதுக்காக இது எப்போயாவது ஒன் டைம் நான் வீடியோ காமிச்சிட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லோரும்னு சொல்லிட்டு நான் வாங்கிறது உண்டு. இப்போ பாருங்கள், 7 leaf இதில் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இது இருந்தாலே செடி வளராது. இந்த 7 leaf பிரான்ச்சஸ் தான் வளர்ந்துக்கிட்டே போகும் பாருங்கள். நம்ம அடியிலேருந்து அது எங்கேருந்து வருதோ நம்ம அங்கேருந்து நல்லா கட் பண்ணிடணும். இந்த மாதிரி 7 leaf அடியில் இந்த கீழே வரும், அதுலேருந்து பார்த்து எடுத்துடணும் நீங்கள். அதாவது மெயின் பிரான்ச்சஸ் நீளமாக இருக்கும், மெயின் பிரான்ச்சஸ்ஸு அங்கேருந்து வரும். நீங்கள் மேலே முட்டிலேருந்து வரும்போது 7 leaf கிடையாது, கீழே தண்டு பகுதியில் வந்தால் தான் உங்களுக்கு 7 leaf பூ போடாது. அதே போல் இதில் வந்து ரெண்டு செடி ரெண்டு பக்கமும் போட்டிருக்கு பாருங்கள், இந்த பக்கமும் போட்டிருக்கு. இதிலலாம் மொட்டே வராது, இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வந்து பாருங்கள், முனையில் வந்து வேப்ப இலை மாதிரி வரும். நம்ம பூ பூக்கிற பிரான்ச்சஸ் வேறு 7 leafல கூட வரும். அப்போ இந்த ரெண்டுமே ஒன்றா இருக்கும், அதை தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்கள், முன்ன பின்ன அப்படி இருக்குது. இப்போ தளிர் வந்து முன்ன பின்ன இருக்கும் 7 leafல, அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதில் பூ வராது சொல்லிட்டு. அதே நம்ம பிரான்ச்சஸில் பாருங்கள், கிட்ட கிட்ட தான் இருக்கும், அந்த அளவுக்குலாம் இருக்காது. இது வந்து பார்த்தாவே வேப்ப இலை மாதிரியே இருக்கும், நம்ம செடியிலலாம் வேப்ப இலை மாதிரி இருக்காது. அதாவது ரோஜா செடியில் சொல்கிறோம், இந்த 7 leaf பார்க்கும்போது வேப்ப இலை மாதிரியே இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் இது பூப்பு கா தெரிஞ்சுக்கலாம். அதே போல் மெயின் ஸ்டெம் நடுவுலேருந்து வரும், நடு பாகத்துலேருந்து அதுலேருந்து வர கீழே தான் பூப்புக்காது. இது நம்ம எடுத்துடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த செடிக்கு என்ன எரு கொடுத்தோன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் செடிக்கு நம்ம ஏற்கனவே எந்த எரு போட்டுக்கோ தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே ஏற்கனவே விஜிடபிள் வேஸ்ட்டு போட்டிருந்தேன், அதுக்கப்புறமா சீத்தாப்பழம் தோல் வீடியோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் எந்த எரு கொடுக்கல, இருந்தாலும் அந்த எருவே போதுமானது. இப்போ இலையெல்லாம் கொஞ்சம் சுருங்கியிருக்கு, அதுக்கும் நல்லது தான் நம்ம போட்டால் இப்போ இந்த சாயலுக்குள்ளே. அதனால தான் நான் சரி இந்த செடிக்கே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டுருந்திருக்கேன். சப்போஸ் தளிர் வரல அந்த மாதிரி செடிக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த சீவீடு கிரானுவல்ஸ் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ப்ளூ கலரில் இருக்குது, உருண்டை உருண்டையாக இருக்குது. கொஞ்சமாக போட்டாலே போதும், ரொம்ப போடக்கூடாது.
இப்போ நல்லா மேல் சைடெலாம் லூஸாக தான் இருக்குது. ஏற்கனவே கலர்னது நம்ம ஏற்கனவே இந்த பழந்தோல் விஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன் டைம் இந்த மாதிரி கலரி விடணும். எப்போவுமே 1 வீக் கழிச்சு நீங்கள் எது வச்சாலும் எப்போவுமே அந்த மாதிரி கலந்து விடும்போது தான் நம்ம தண்ணி விட விட அப்போ சாரம்லாம் இறங்கி செடி நல்லா பூ பூக்கும், செடி நல்லா வளரும். பாருங்க, இது வந்து எவ்வளோ போடுறதுன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். இது ரொம்ப போட்டாலும் ஒன்றாகாது, பாட் பொறுத்து தான் நீங்கள் போடணும். இது கொஞ்சம் பெரிய பாட்டு, அதனால் ஒரு இந்த அளவுக்கு நான் போடுறேன். ஒரு 30 இருக்கும், 30 அளவுக்கு நீங்கள் எண்ணி போட்டால் கூட பரவாயில்ல. பாருங்க, இந்த மாதிரி மேல் பக்கத்தில் கூட போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுடலாம். அப்படியே இந்த இதுதான் இல்லை, நீங்கள் கேட்டால் கூட தருவாங்க. இந்த மாதிரி கிரானுவல்ஸ் இல்லை, இயற்கை எரு வருது அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட தெரியாதவங்க தருவாங்க. அவங்களே எடுத்து இல்லைன்னா சீவீடுன்னு ஞாபகம் வச்சு போய் கேட்டிங்கன்னா எழுதிக்கிட்டு நீங்கள் கொடுப்பாங்க நர்சரியில். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எரு ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். பாருங்கள், அரிசி கவுனை தண்ணி ஊற்றினேன் நான். அதுக்கப்புறம் இந்த லீஃப்லாம் கூட நல்லாயிடுச்சு. அரிசி கவுனை தண்ணி கூட ஊற்றலாம் நம்ம இந்த மாதிரிலாம் வச்சுட்டு. இந்த எரு இப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வெஜிடபிள் வேஸ்ட்டு பழந்தோல் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கப்புறமும் இது கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். கொஞ்சம் லேட்டாக கொடுக்கணும், அதாவது 10 டேஸ்க்கு அப்புறம் கொடுக்கலாம். இப்போ தான் மொட்டு போட போகுது. இந்த செடி பாருங்க, இது வந்து விஷ்போன் பிளான்ட்டு. ஏற்கனவே அப்பப்போ பூத்து நிறைய காமிச்சிருப்பேன். இது வந்து சின்ன செடியிலே பூ பூத்துரும், அதாவது உள்ளேருந்து மண்ணுக்குள்ளேருந்து எழும்பும்போது மொட்டோடு தான் வருது. இந்த செடி என்கிட்ட வந்து சீடெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், இருந்தாலும் இதில் வந்து மண்ணுக்குள்ளே ஏற்கனவே அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் கூட முளைச்சி இப்போ பூ பூத்துருக்கு. பாருங்கள், ஒன் டைம் வாங்கினாலே போதும் இந்த பிளான்ட்டெல்லாம் கூட. நீங்கள் காஞ்சி போயிடுச்சே, சப்போஸ் சீடு எடுத்து வைக்கலையே அப்படின்னா பேசாமல் நம்ம அந்த மண்ணுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் அந்த செடிங்களே அந்த விதைங்கள்லாம் விழுந்த இடத்துல முளைக்கும். நம்ம எந்த செடின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது போல் தான் இதெல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொட்டிலெல்லாம் எழும்பி வருது, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலரு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வெள்ள சம்மந்தி, இது வந்து வெள்ள சம்மந்தி, இது ரொம்ப கல் மறைக்கு சாயில். நம்ம கொஞ்சமாக தண்ணி விடணும். இப்போ இந்த செடிக்கும் நம்ம போடலாம். பாருங்க, இந்த மாதிரி அதில் கொஞ்சம் பெரிய பாட்டு, இதில் கொஞ்சம் சின்னது. இது அதனால் 20 அளவுக்கு நீங்கள் போடலாம், 20 பால்ஸ் அளவுக்கு. இப்போ இந்த சாமந்தி பாருங்கள், எல்லாம் பூவும் பூத்து நிற்கு, மொட்டையெல்லாம் கூட பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி சீவீட் கிரானுவல்ஸ் வந்து 1 மந்த்துக்கு ஒன்ஸு, 25 டேஸ்க்கு ஒன்ஸு அப்படியெல்லாம் கூட நீங்கள் ரோஜா செடிக்கு சாமந்தி செடிக்கெல்லாம் போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.